இப்படி ஒரு ப்ரைம் மினிஸ்டர் ஒரு கிரிக்கெட் லெவலில் கூட டீம் செலக்ட் பண்ணுறதுனா கேப்டனை கூட வச்சுப்பான் அட ஒரு கல்யாணத்தில் சமையல்காரர்னு சித்தாடை கூட வச்சுப்பார் அவர் தான் செலக்ட் பண்ணுறவனு தான் வைப்பார் நம்பிக்கை இருக்காது இவெல்லாம் சரியாக வராது பாருவார் அந்த சமையல்காரர் ஹெட் குக்குக்கு இருக்கிற மரியாதை கூட ப்ரைம் மினிஸ்டருக்கு இல்லாமல் போச்சு ஒரே ஒரு இடத்துல இது மாதிரி நடக்கும் ஸ்பெஷல் நாடகம்னு நடக்கும் அதாவது யாரோ எங்கெங்கேருந்து வருவான் ட்ராமா போட்டிருவாங்க வள்ளி திருமணம் எல்லாருக்கும் தெரியும் சுப்பிரமணியர் ஒருவர் வள்ளியை கல்யாணம் போவார் எங்கே வந்தா இங்கே வந்தேன் இதெல்லாம் தான் டைலாக இருக்கும் அதனால் சமாளிச்சிக்கலான்னு திடீர்னு பாட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு தடவை மாலிங்க இதே ஹாலில் தான் முருகன் ஆவேஷம் போட்டிருக்கார் அங்கேருந்து திடீர்னு யாரோ கேட்டான் ஆ முருகன் இன்னும் இருந்தால் நவாப் தான் இல்லாவிட்டா விட்டா பக்கிரிதம் அப்படின்னு பாடுறார் யாரும் ஒன்னாலும் பாடலாம் ஸ்பெஷல் நாடகம் தான் அங்கே பஃபுன் சொக்கலிங்கம்னு ஊத்தர்மா எல்லா சீனியும் வருவார் எதுவும் முக்கியமாக இருக்கும் ஆனால் அவரால் ஒன்றும் நடக்காது அந்த மாதிரி பஃபூன் சொக்கலிங்கம் மாதிரி ஆகிட்டார் மன்மோகன் சிங் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட இருக்கிற மாதிரி இருக்குது ஒழிய உங்களால் என்ன நடக்கிறது ஒரு குருமூர்த்தி சொன்ன மாதிரி அப்ஜெக்ட் பண்ணுறார் கொஞ்சம் ஜாகிரதையாக பண்ணினு அப்படின்னு ஒன்னு சரி தட்டி விட்ட பிஜேபி இருக்கிற காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்றதுக்கு இருக்கிறது பிஜேபி தான் இப்ப பீகார்ல ரொம்ப தழுக்காக மேனேஜ்மெண்ட்டு போனாங்க நிதிஷ்குமார் அந்த தழுக்கு வேணும் அவர் நிதிஷ்குமார் மோடி இங்கே வரக்கூடாது என்ன முஸ்லீம் ஓட்டு போயிடுமா மோடி நூற்றி ரெண்டு பேரை பஞ்சாயத்தில் நிற்க வச்சு முஸ்லீமை ஜெயிக்க வச்சிருக்கார் அங்கே முஸ்லீம்ஸ் எல்லாம் அவரை கொண்டாடுறான் என்ன நிதிஷ்குமாருக்கு ஒருவேளை நாளைக்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் சான்ஸ் இருந்தால் இந்த மோடியால் இது கெட்டு போய்டுவோம் அதனால் மோடியை இப்போ ஒரு பூச்சாண்டி காட்டி வைப்போம் ஜனங்களுக்கு அப்படின்ற ஒரு பர்சனல் அஜெண்டா அதுக்காக அவர் மோடி எது பண்ணார் சரி அதெல்லாம் கூட சமாளித்து பிஜேபி அந்த கூட்டணியில் இருந்து அந்த டெப்டி சீஃப் மினிஸ்டர் அங்கே அவர் ஒரு மோடி தானே சுஷில் மோடி அவர் ஒரு மோடி அவர் பர்ஃபார்மன்ஸும் எல்லோரும் சேர்ந்து அங்கே மிகப்பெரிய வெற்றியை காட்டியிருக்கிறார்கள் அங்கே குடிச்சக்குள்ளே போகிறது கஞ்சி சாப்பிட்றதுலாம் பிரயோஜனப்படலை கஞ்சி சாப்பிட்டதோடு மிச்சம் அவ்வளோதான் ஆண்டோம் ஸோ பட் அந்த இடம் இருக்குது ஒரிசாவை விட்டதை பிடிக்கணும் பிஜேபி மற்றபடி ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் குஜராத் கர்நாடகாவை சரி பண்ணணும் எடியூரப்பா மேலே இருக்கிற ஒரு பிளாக் மார்க்னால் பிஜேபிக்கு கெட்ட பேர் வர அளவுக்கு உற்றக்கூடாது ஹீஸ் அன் எம்பரஸ்மெண்ட் அதை பற்றி பிஜேபி இல்லைன்னு சொன்னால் அது அவளை நினச்சி வருத்தப்படுறது அவர் வேறு வழி கிடையாது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அந்த பிஜேபிக்கு இந்த ராம கேஸ் பெரிய விண்டிகேஷன் வந்து பிஜேபி ஸ்டாண்ட் அது ஆமாம் அங்கே கோயில் இருந்தது அது மேலே தான் இந்த மசூதி கட்டப்பட்டிருக்குன்னு தீர்ப்பே வந்தாச்சு அங்கே கோயில் இருந்ததுன்னு ஜட்ஜ் ஒன்று ஒரு கலைஞர் சொல்கிற மாதிரி மூடத்தனமான நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு சொல்லலை ஆர்க்கியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லியிருக்கான் தோண்டி பார்த்து இன்னும் மாடர்ன் எக்யூப்மெண்ட் எல்லாம் வச்சு லேசர் யூசர்லாம் போட்டு பார்த்து எவ்வளோ ஹைட்டு என்ன எத்தனை தூண் என்ன விக்கிரகங்கள் என்னென்னு டீட்டெயில் கொடுத்துருக்கான் ஸோ அங்கே இருந்து கோயில் இருந்த இடத்துல கட்டப்பட்டிருக்குன்னு இதுக்கு முன்னால் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்கு கோவில் இருந்த இடத்துல அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்கு நிரூபணமானால் அப்போது இந்த கோயில் வரத்துக்கு தான் அங்கே ஏற்பாடு பண்ணணும் அப்படின்றது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஸ்டாண்டாகவே இருந்துருக்கு நாட் பிஜேபி இந்த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஸோ இப்போ அந்த மாதிரி ப்ரூவ் ஆகிருக்கு அதில் பிஜேபிக்கு ஒரு அவங்களுடைய ஸ்டாண்ட் சரியாக இருந்திருக்கு அதே மாதிரி குஜராத்தை பற்றி எஸ்ஐடி ரிப்போர்ட் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் நரேந்திர மோடி மேலே ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லிட்டான் அந்த ரைட்ஸுக்கு ஸோ அதுவும் பிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி இந்த மாதிரிலாம் நடந்துகிட்ருக்கிறதுனால ஐ திங்க் இந்த பிஜேபி வில் ஷேப் வெல் அந்த அத்வானிக்கு இருக்கிற ஸ்டேச்சர் இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் யாருக்கு இருக்கு ஒரு லீடருக்கு இருக்கா ஒரு சோனியா காந்தியை சொல்ல முடியுமா ஒரு மண் முன்ன மன்மோகன் சிங் கோபம் வந்தது ரொம்ப அசாத்திய கோபம் வந்தது அவருக்கு அத்வானி அவர் வீக் ப்ரைம் மினிஸ்டர்னு சொன்னப்போ இப்போ ராஜாவே ஆட்டங்காட்டுற அளவுக்கு தானே இருக்கார் இவர் இவர் வீக் இல்லாமல் என்ன அவர் அந்த அத்வானிக்கு இருக்கிற ஸ்டேச்சர் இன்னைக்கு இந்தியாவில் எந்த லீடருக்கும் இல்லை அவருடைய ஸ்டேச்சர் மோடியினுடைய பர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் சேர்ந்து பிஜேபி ஆட்சியில் அமர்த்தும் என்று நான் நினைக்கிறேன் அப்போ தான் நீங்கள் கேட்ட அந்த சுவிஸ் பேங்க் இதெல்லாம் வெளியில் வரும் இல்லைன்னா வராது அவர் குருமூர்த்தி சொன்னார் எத்தனை மடங்கு நமக்கு அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் நம்ம எக்கானமிக்கு ஸோ அதுக்கு தான் வாய்ப்பை தேடணும் இங்கே வருவோம் இது நல்ல கவர்மெண்ட்டு தான் சில நல்லதெல்லாம் பண்ணியிருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ கோழி தீவனம் அதுக்கு இந்த ரேஷன் அரிசி உருவா அரிசி குடித்து கோழிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் எல்லாம் அதை கோழி தீவனத்துக்கு யூஸ் பண்ணுறாங்களாம் நல்ல கோழிக்கெல்லாம் பிடிக்கிறது தான் அந்த உருவா அரிசி ஸோ அது ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க அதை கடத்தணுன்றவன் சீப் ரைஸ் கடத்தணுன்றவன் அவனும் பொழிச்சிக்கிறான் பாவன் அங்கே எங்கே எடுத்துன்னு போகிறான் அதே மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனிகளுக்கு நல்லது பண்ணுறதுக்கும் சில ஹாஸ்பிட்டலில் ஆப்ரேஷனே இல்லாமல் ஆயிடுத்துன்னு ரெக்கார்டு எழுதிக்கிறதுக்கும் மருத்துவ காப்பீடு திட்டம் வந்திருக்கு அதில் அது நடக்கிறது அது கீழே கையெழுத்து வாங்கிவிட்டா போகிறோம் அது வேண்டிய இன்சூரன்ஸ் கம்பெனி அவங்களுக்கு போகிறது அது பணம் ஸ்டேட்லேருந்து நம்ம கொடுக்குறோம் நம்மக்கிட்ட தான் நிறைய பணம் இருக்குது அதனால் கொடுக்குறோம் அங்கே போகிறது அது இந்த மேஸ்திரி சித்தாளி இவங்களுக்கெல்லாம் பொழுப்பு நடத்துகிறதுக்காக கவர்மெண்ட் கான்ட்ரிக் கான்கிரீட் கட்டடம் இதில் இவங்க கொடுக்குற எழுபத்தஞ்சாயிரம் ரூபாயில் ஒன்றுமே கட்ட முடியலன்ற கம்ப்ளைண்ட் பெருசாக இருக்குது ஜனங்கள் மேலே செலவழிக்க வேண்டியதாக இருக்குது நிலமெல்லாம் வேண்டியவங்களுக்குலாம் கொடுக்குறாங்க சினிமா துறை இந்த ப்ரொடியூசர்லாம் போவோம் ஐயோப்பாவோ அவங்களுக்கெல்லாம் பணமே இல்லை அதனால் அவங்களுக்கெல்லாம் வீடு என்ன ப்ரொடியூசர்லாம் ரொம்ப நஷ்டப்பட்டு போயிட்டான் இன்னும் எல்லாருமே கலைஞர் வசனம் படத்தில் எடுத்தான் இல்லையே எல்லாருமே அவர் படத்தை எடுக்கல அவர் படத்தை எல்லாரும் எடுத்துருந்தாருன்னா சினிமா துறைக்கே நஷ்டம்னு சொல்லலாம் அதை எடுக்கிற ஒருத்தர் ரெண்டு பேர் அந்த நஷ்டத்துக்கு தான் இவர் அது இதுன்னு பதில் கொடுத்துட்றாரு லிக்கர் பர்மிட் அது மேனுஃபேக்சரிங் எல்லாம் கொடுத்துட்றாரு இந்த மார்டின் ஒருத்தருக்கு அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு இவர் படம் எடுத்த போண்டின்னா சரி போண்டி ஆகுது இந்த வச்சுக்கோ லிக்கர் பெர்மிட் விவசாயிக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறாரு எதுனா ஒரு இதை முருகன் தான் பாயிண்ட் அவுட் பண்ணார் எனக்கு ஆறாயிரம் கூட வராது ஒரு ஒரு ஏக்கருக்கு ஆறாயிரம் கூட வராது நல்ல விளைச்சல்னா அவனுக்கு பத்தாயிரம் கொடுக்குறாரு பாக்கி நாலாயிரம் எதுக்கு ஓட்டு போடுறதுக்கு இப்பெல்லாம் ஆரம்பித்தாச்சு அதை சட்டம் ஒழுங்கு எந்த லட்சணம் நமக்கு தெரியும் சன் டிவி எக்ஸிக்யூட்டிவ் ஓத்தர் நம்ம பேர் தெருவில் அடித்தடி சண்டை ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா சமாதானம் ஆகிடுது அந்த ஆளுக்கு எலும்பு கெலும்புலாம் கச்சா உடஞ்சி போயிருக்கு சமாதானம் ஹோட்டல் கிட்ட நாசம் துவம்சம் எல்லாம் சமாதானம் ஆகிடுது எப்படி சமாதானம் ஆகிறது பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை மிரட்டுறது இன்னும் அடிப்பேன் ஜாகிரதை என்ன ஸ்கூல்லேருந்து மாணவர்கள் கடத்தப்படுவது ஆரம்பிச்சாச்சு இது போலீஸ் என்ன பண்ணுறான் இவன் போய் துட்டு கொடுத்து மாணவரை மீட்டு பண்ணுறான் போலீஸ் இதுக்கு போலீஸ் என்னத்துக்கு அடுத்தது யார் வீட்டில் நகை திருட்டு போச்சுன்னா எவ்வளோ திட்டு போச்சு அஞ்சு லட்சமா கொடுங்க நான் போய் அவங்ககிட்ட கொடுத்து நகை வாங்கி தடுறேன் ஏன்னா இவனுக்கு தெரியும் அவன் எங்கே இருப்பான்னு இவனுக்கு தெரியும் தெரிஞ்சவன் தானே அவன் போலீஸ்காரனா இல்லாதவரைக்கும் சேமம் ஆனால் தெரிஞ்சவனாக தான் இருப்பான் இப்படி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்துருக்காங்க அது அவங்க கவர்மெண்ட் ஷேம்லெஸ்ஸாக சொல்கிறது ஸ்கூலில் எல்லாம் சர்வேலன்ஸ் ஒழுங்காக இருக்கணும் டீச்சர்லாம் அதை பார்த்துக்கணும் டீச்சர்லாம் இனிமேல் டீச் பண்ணுறதை விட பையன் எங்கே போனால் என்ன பண்ணால் அதை பார்த்துக்கணும் இல்லைன்னா அவனுக்கெல்லாம் ஆபத்து இப்படியெல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது நடத்த முடிகிறது கேபிள் டிவி அரசாங்கமே எடுத்துக்க போகிறது அது இது என்ன அது ஃபேமிலியில் சமாதானம் ஆனதுனால இது சமாப்தி ஆகிடுது ஃபேமிலி சமாதானம் இதுக்கு சமாதி என்னன்னு கேட்டால் அடக்கமாக நடக்கிறது என்ன கருணாநிதி அது அடக்கமாக நடக்கிறது தான் கலைஞர் சொல்கிற மின்சாரத்துறை தான் அடக்கமாக நடக்கணும் அதை விட அடக்கம் எங்கேயும் பார்க்க முடியாது அவ்வளோ அடக்கமாக நடந்து போயிட்டுருக்குது அதே மாதிரி அந்த கேபிள் விவகாரம் அதை பண்ணணுன்னப்போ உமாசங்கர் தேவைப்பட்டார் ஃபேமிலியில் சமாதானம் உடனே அவருக்கு கெல்த்தா அவர் வெளியில் போன உடனே தலித்தின் ஆரம்பித்தார் சரி சரி வா வா இது கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் எப்படி நடக்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன்ன்றதுக்கு ரிவர் வாட்டர் காவேரி முல்லை பெரியார் எதுவாக இருந்தாலும் லிஃப்ட் ஒரு லெட்டர் ரைட்டிங் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி அதை பற்றி இல்லை அவருக்கு ஆனால் காவேரிக்கு என்றைக்கோ பாராட்டு விழா நடந்தாச்சு அவருக்கு அசம்பிளியில் பிரச்சனையை தீர்த்துட்டார் அசம்பிளியே பாராட்டுது எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியாது ரோட்ஸ் ஒழுங்காக இருக்கா அதில் ரோடுக்கு துட்டு கொடுத்தா தான் என்ன ஒழுங்காக இருக்கும் எல்லாம் லஞ்சமாகவே வாங்கிட்டான் ரோடாக போடுவான் அவன் ட்ரிங்கிங் வாட்டர் எஜுகேஷன் ஹெல்த்து ஆஸ்பத்திரி ஒழுங்காக இருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டமே வேண்டாமே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு அங்கே போனால் உயிரோடு திரும்ப முடியாதுன்றது நல்லது இதுவேன்ட்டுருக்கு நான் போலாம் டாக்டர் கிடையாது அவன் எட்டு மணிக்கு வந்து கையெழுத்து போட்டு எட்டரை மணிக்கு வெளியில் போய்டான் அது கேப்பார் கிடையாது அப்படி இருக்குது ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன் அங்கே எக்யூப்மெண்ட் கிடையாது ஜென்ரேட்டர் கிடையாது ஒரு ஆப்ரேஷன் ஆரம்பித்தா பாதியில் நின்று போனாலும் போகலாம் இப்படி இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ஸு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸு அப்புறம் என்ன இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அல்லது யுவர் கோயின் டு பெனிஃபிட் இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ட் சம் டெஃபினெட் ஹாஸ்பிட்டல்ஸ் சர்டன் ஹாஸ்பிட்டல்ஸ் இதுக்கெல்லாம் தான் பண்ணுறாங்க நல்ல நிர்வாகின்றான் எப்பேர்ப்பட்ட நிர்வாகி சட்டசபை கட்டடம் ஆரம்பத்திலேருந்து அவர் தூங்காமல் தினம் யோசனை சொன்னார் கட்டணம் ஆரம்பித்தனில அவர் தூக்கவில்லை அங்கே போய் உட்காந்துக்கிண்ட் மம்முட்டி எடுப்பா ஆ கொஞ்சம் தோண்டுப்பா ஆ அந்த மண்ணை எடுத்து இங்கே போடுப்பா இவர் யோசனை சொல்கிறோம் இல்லைன்னா அவனுக்கு தெரியாதாங்க ஆரம்பத்தில் இருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க தோண்டியாச்சா சிமெண்ட் எடுத்துக்கோப்பா கல் எடுத்துக்கோப்பா ஜல்லி கலக்குப்பா கொஞ்சம் மண்ணில் போட்டு கான்க்ரீட் பண்ணுப்பா இந்த ஆர்கிடெக்ட் அவன் பில்டிங் இன்ஜினியர் எல்லாம் மடையான் இவர் போனாரும் அங்கே கட்டடம் வந்துட்டு எதுக்குத்தான் தன்னை தானே பிரைஸ் பண்ணிக்கிறதுன்னு கிடையாது ஒழுங்காக வீடு கட்டுறவன் அடுத்த தினம் அங்கே போய் நிற்பா நான் பைத்துக்கார மாதிரி கட்டிட்டார் கட்டிட்டார்னா இப்போ அரசாங்க படம் இருக்குது தூக்கி வாரி இறக்கிறார் கட்டுறார் நம்ம அப்ளிகேஷன் போட்டால் அப்போ ஒரு இப்போ ஒரு வருஷம் எம்எம்டிலேயும் தூங்கும் அதெல்லாம் இவ்வளோ கிடையாது கட்டுறாங்க அதுலேயும் முடிக்க முடியல சினிமா செட்டு போடுறவனு கூப்பிட்டு ஒரு செட்டு போட்டு கொடுத்துரு கலைஞர் யோசனைப்படி எல்லாம் நடந்தது இதுதான் நிர்வாகமா ஃபஸ்ட்டு டெலிகேஷன் எப்படின்னு தெரியணும் ஒரு நிர்வாகினா ஒரு குட் மேனேஜர் வில் நோ ஹவு டு டெலிகேட் அ ஜப் நானே உட்காந்து எல்லாத்தையும் பண்ணுறேன்ற நிர்வாகியே இல்லை குடிஜை வாசிய கோபுரத்தில் ஏற்றணும் குடிஜவாசியை கோபுரத்தில் ஏற்றணும்னு நினைச்சதே முதல்ல இவர் தான அண்ணாதரை நினைக்கல பெரியார் நினைக்கல இவர் தான் நினைச்சார் குடிஜவாசிய கோபுரத்தில் கோபுரத்தில் ஏற்றி பொம்மை மாதிரி உட்காந்துக்கிறது அங்கேயும் பொத்துன்னு விழுவான் மருத்துவ காப்பீட்டு திட்டம் கொடுக்கலாம் அதுக்காச்சு இன்சூரன்ஸ் கம்பெனி ஆச்சு உடன்பிறப்புகள் எளிமையா தான் இவர் வீட்டை தானம் பண்ணி காமிச்சார் உடன்பிற பொ இதை பார்த்த உடனே என்ன சொல்லுவோம் ஓஹோ நம்ம செத்து போச்சா நம்மக்கிட்ட எதுவும் இருக்கக்கூடாது அதாவது யாரும் நான் சாய்ச்சி என்கிட்ட என்ன இருக்க போகிறது நான் சுடுகாட்டுக்கு போயிட்டு இருக்க போகிறேன் அது இவரை பார்த்து நான் கற்றுப்பேனே என்ன பேத்தல் எல்லாம் ஏழை இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும் ஏழைக்கிட்ட ஓட்டு இருக்கிற வரைக்கும் இலவசம் தொடரும்னு சொல்லு ஏழையை சிரிக்க வைக்கிறாரா அரசு ஏழையை சிரிக்க வைக்கிறது இடுப்பில் கையை வச்சா அதில் இருக்கிற புகையில வைத்தல போஸ் அவ்வளோதான் அதை அபேஸ் பண்ணுவாங்க என்னதான் தான் பேசுகிறதுன்னு இல்லாமல் பேசுகிறார் ரொம்ப தனது நாம் தான் நாகர்கள் ஏன் அது நாகர்கோவில் இருப்பதிலிருந்து அது தெரிகிறது நாகர்கோவில் இருக்கிறதுனால நாமெல்லாம் நாகர்கள் மாயாவராக இருக்கிறதுனால நாமெல்லாம் மாயாவிகள் கன்னியாகுமரி இருக்கிறதுனால நாமெல்லாம் கன்னிகள் கொலகாரம்பேட் இருக்கிறதுனால நாமெல்லாம் என்ன புட்சி கடவுளிடம் எனக்கு நம்பிக்கை இல்லை ஆனால் கடவுளுக்கு என்மேல் நம்பிக்கை இருக்கு கடவுள் தான் கிடையாது அப்புறம் எப்படி நம்பி தொலைக்கிறார் அர்த்தமாரி அர்த்தம் எல்லாம் பேச வேண்டியது இல்லையா கோபம் ரெய்டு நடந்தது உன் வீட்லேயே நடந்தது என்ன சார் கொலை நடக்கிறது என்ன ஒன்னையாக கொலை பண்ணா நீயா செத்து போயிட்ட நீரா ராடியாவும் பூங்கோதியும் பேசிக்கிறாங்களே ஒரு பொண்ணு டெல்லி பொண்ணு இன்னொரு பொண்ணு நாடார் பொண்ணு உனக்கு என்ன நடுவில் ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறாங்க உனக்கு என்ன ரெண்டு பொம்பளைங்க பேசிக்கிறப்போ மற்றவனுக்கு ஒன்றும் இருக்கக்கூடாதுன்னா சோனியா காந்தியும் ஜெயலலிதாவும் பேசிண்டா இவருக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பேன் மணல் கொள்ள அடிக்கிறான் உன் வீட்டில அடிக்கிறான் அப்படின்னு கேட்கலாம் இவருக்கு ஓட்டு போட்டால் உன் தலையில இருந்து எடுத்தான்னு கூட கேட்கலாம் ஊழல் கட்சியா திமுக இருக்குன்றோம் தெரியுது எல்லாருக்கும் ஏன்னா அப்படிதான் இருக்கும் அது ஆ திட்டு ஊழல் கட்சியா அவர் அப்படி சொல்றாரு சார் நான் எல்லாருக்குமே இன்னும் நண்பர் தான் இவரானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் யாருக்கும் விரோதி கிடையாது ஊழல் கட்சி திமுக ஊழல் கட்சியாகவே இருக்கணும் இதுக்கு என்ன அப்படி ஊர் இது இவர் சொல்றாரு இந்த திமுக கொடி வரும்போது அந்த ரத்தம் ஊசியால குத்தி என் ரத்தத்தை எடுத்து கொடியில் வச்ச திமுக கொடியில் இருப்பது என் ரத்தம் தான் சரி இப்போ புரிஞ்சு போச்சு அது ஊழல் கட்சியாக தான் இருக்க முடியும் என்ன பண்ணுறது ஊழலுக்கு நான் நெருப்புன்ற ஊழல் பண்ணவெல்லாம் வந்து குளிர் உட்காந்துட்டு அது ராஜாவை யாருக்கிட்ட ஒன்றும் திராவிட இல்லை இல்லை ஊழல் நெருப்பு தானே எல்லாத்தையும் போட வேண்டியது தான் போட அது அக்னி வளரும் அதுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது நெய்யை விட அக்னி வளரும் கூவம் சமர்ப்பயாமி சினிமா இண்டஸ்ட்ரி சமர்ப்பையாமி ரியல் எஸ்டேட் சமர்ப்பையாமி ஸ்பெக்ட்ரம் சமர்ப்பையாமி கலைஞராய கலைஞர் குடும்பாய ஸ்வாகா எல்லாம் அக்ரி வளர்ந்துட்டே இருக்கும் கலைஞராய இதம் நம்ம கலைஞருக்கு தானே ஒழி எனக்கு இல்லைப்பா எந்த இல்லைன்னு உற்ற வேண்டிதான் எனக்கு இப்படி அண்ணன் அக்னி அவர் சிபலை பற்றி சொன்னார் சரி சிபில் அவ்வளோ தூரம் ராஜா தப்பு பண்ணல ஒன்றுன்றாரு சிபில் பேசாமல் ப்ரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் எனக்கு வேண்டாம் ராஜாவே திருப்பி கூப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே ஏன் அநியாயமாக அந்த ராஜாவை வெளியில் அனுப்பணும் அது அட்டுழியம் இல்லை அது எதுக்காக அவரை வெளியில் அனுப்பணும் இப்படிப்பட்ட ஒரு டிஎம்கே இருக்கு அழகிரி என்ன பண்ணுவார்னு தெரியல எவ்வளோ தூரம் செயிச்சுக்க போகிறார் ஸ்டாலின் அழகிரி இந்த போட்டியை சமாளிச்சாகணும் அது நீரா இந்த பூங்குவதையின்னு வரைச்சு அவங்களாம் ஒன்றா சேர்ற மாதிரி எகென்ஸ்ட் கனிமொழி தேவால் கேங் அப் டுகெதர் அதில் மாரன் பிரதர்ஸும் சேர்ந்துக்கிறாங்க இப்படி அந்த குடும்பத்துக்குள்ள கருணாநிதி எல்லாரையும் அவர் கலைஞர் வந்து அரசியலில் விட்டார் குடும்பத்தில் யாரையும் மிச்சம் இது வைக்காமல் எல்லா பிரான்ச்சஸையும் வந்து விட்டதுனால அது இவ்வளோ குழப்பம் எல்லாம் அவர் பண்ணது தான் அது சங்கமும் கோர்ட்டில் சொல்கிறாங்க அதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்காது அது பேரே வரக்கூடாது உங்கள் கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டில் இவ்வளோ சொல்கிறவர் இவர் கூட போய் உட்காதுன்னு வாழ்த்துறார் என்ன மரியாதை நான் என்றுமே நீதிமன்றத்தை கேட்டாங்க ஜெயலலிதா அபிப்பிராயம் ஜெயலலிதாவை எடுத்துட்டீங்கன்னா எம்ஜிஆரால் அரசியலுக்கு கொண்டு வரப்பட்டவர் ஆனால் அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு எப்படியானா இவரை ஒதுக்கணுன்னு எல்லாரும் ட்ரை பண்ணாங்க அத்தனையும் மீறி இவரால் ஒரு கட்சி ஆரம்பித்து நிறுத்த முடிஞ்சது இவரால் எம்ஜிஆர் பிளவுபட்ட ஒரு